ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லுறவாகட்டும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி ஒரத்த நாடுலாம் போயிட்டு நான் ஒர்க் பண்ண ஏரியாலாம் உங்களுக்கு பார்த்துட்டு வந்ததெல்லாம் காட்டியிருப்பேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு தஞ்சாவூர் பைபாஸ் ஏறினதை உங்களுக்கு அது வரைக்கும் காட்டியிருப்பேன். அதுலேருந்து இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட திருவெரும்பூர் வந்துட்டேன். திருச்சி பக்கம், இது திருவெரும்பூர், இது திருச்சி ரொம்ப பக்கம். இதுலேருந்து திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து பழனி போகலான்ட்டு ஐடியா. இது பால் பண்ணை ஸ்டாப்பிங். இது திருச்சி டு மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி டு சென்னை ரோடு. அது வழி அதில் தான் வந்து இந்த பால் பண்ணை ஸ்டாப்பிங் இருக்குது. இங்கே இறங்கி தான் பஸ் பிடிக்கணும். தஞ்சாவூர் இல்லைன்னா அங்கே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி வரணும். அப்படி வந்தீங்கன்னா இந்த பைபாஸ் வழியாக தான் தஞ்சாவூர் பஸ்லாம் போகும். தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், காரைக்கால் பஸ் எல்லாமே இந்த வழியாக தான் போகணும். தஞ்சாவூர் ரோடு பால் பண்ணை ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க. இதில் போயிட்டு லெஃப்ட்டுங்க நேராக போனால் சென்னை டு மதுரை ரோடு. ஓரளவுக்கு திருச்சி வந்தாச்சு. இந்த ரோடு நேராக பைபாஸ் ஏறி நேராக போனால் மதுரை. நம்ம வந்து திருச்சி டவுனுக்குள்ளே போகணுன்னா எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த ரோடை பார்த்து பிரியணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து இடத்த மிஸ் பண்ணிடுவோம். நிறையா வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டு நேராக போயிருக்கேன் இந்த ரோட்டில். ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிடக்கூடாது. நம்ம எங்கே கட் பண்ணுன்ற இடத்த பார்த்துக்கணும். அந்த ரோட்லேருந்து திரும்ப லெஃப்ட் இறங்கி வந்து மேலே போகிற ரோடு வந்து மதுரை ரோடு. நம்ம கீழே இறங்கி வந்து அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வந்துட்டோம். வந்து திரும்ப லெஃப்ட் இறங்கி இந்த மேம்பாலத்துக்கு கீழே ரைட் ஏறி போகணும். இது உள்ளே தான் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இந்த பக்கம்தான். இதில் திரும்ப நம்ம ரைட் எடுத்து போனால் நேராக திண்டுக்கல் ரோடு, பழனி ரோடு, தேனி, அந்த ரோடு எல்லாம் இப்படி தான் போகணும். இது சும்மா டாக்குமெண்டேஷன் பர்பஸ் தான். இதிலலாம் யூடியூப்லலாம் சம்பாதிக்கணுன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், யாராச்சும் என் வீடியோவை 4000 ஹவர்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கணும் 1 இயருக்குள்ளார. அதெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை. 50 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கலாம், அவ்வளோ பேர் நேரம்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. அது முடியாது. இது கமர்ஷியலாக பண்ணல, சும்மா அது டைம் பாஸுக்கும் ஒரு பொழுதுபோக்குக்கும் இதை பண்ணிகிட்ருக்கேன். டாக்குமெண்டேஷனுக்காகவும் நாம் இதை எப்போனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. ரைட் போனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். லெஃப்ட் போனால் திண்டுக்கல். சபரிமலை வர்றப்ப எல்லோரும் இந்த ரோட்டில் தான் போவாங்க. இப்போ திருச்சியிலேருந்து வெளியில் ஓரளவுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து வீட்டுக்கு போனதை ஒரே வீடியோவாக போடலான்னு நினச்சேன் நான். ஆனால் நான் வந்து திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற வழியில் நிறைய பாதசாரிகள்லாம் விதவிதமான காவடியை எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையாக போயிட்டுருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. அதனால் அதை தனி வீடியோவாக போடலாங்கிறதுனால இப்போ திண்டுக்கல் போகிற வரைக்கும் ஒரு வீடியோவாக நான் பண்ணுறேன். இந்த பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் அடிச்சுக்கலான்ட்டு நிறுத்தினேன். இந்த பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். காலையில் 9 மணிக்கு கிளம்புனேன். இப்போது அப்படியே அவங்களெலாம் பார்த்துட்டு ஒரு 3 மணி வாக்கில் இப்போ இதுக்கு வந்துட்டேன், திருச்சி. இது கன்செப்ஷன் ஒரு 22-25 கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் கொடுக்க இந்த வண்டி வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 100 ரூபா நெருங்கிடுச்சு பெட்ரோல். இதுக்கு மேலே வண்டியை கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். 70 ரூபாய்க்கு போட்டோம், 75 ரூபாய்க்கு போடுறதுக்கு யோசிச்சோமா? 75 ரூபாய்க்கு போட்டோம், 80 ரூபாய்க்கு போடுறதுக்கு யோசிச்சோமா? 80 ரூபாய்க்கு போட்டோம், இப்போ 90 ரூபாய்க்கு போடுறதுக்கு யோசிக்கவா போகிறோம்? டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இது டேங்க் பேக்கு,
இது வந்து மேக்னெட்டிக் பேக்கு, அப்படியே வச்சு அப்படியே ஒட்டிக்கும். நம்ம அதை எங்கேயோ வெளியில் போகிறதா இருந்தால், வண்டி விட்டு போகிறதா இருந்தால் எடுத்து முதுகில் மாட்டிக்கிட்டு போயிடலாம். பின்னாடி மாட்டுற மாதிரி இதில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அப்படியே முதுகில் மாட்டிக்கலாம். பேக் பேக் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இனிமேல் நான் ஸ்டாப்பாக தான் போகணும், வெயில் சாயறதுக்குள்ளே சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்ட்டு ஒரு ஐடியா. ஓரளவுக்கு இந்த க்ளவுஸ் போட்டால் சூரிய வெளிச்சம் கையில் ரொம்ப அடித்து ஹீட் ஆகாது. இன்னொன்று கை கொஞ்சம் உள்ளங்கை வலிக்காது, அதுக்காக தான் இதை போடுறது. ஓரளவுக்கு திருச்சி அவுட்டர் வந்தாச்சு, பைபாஸ் தொடுறேன். இதுக்கு மேலே நேராக திண்டுக்கல் தான். இந்த வானத்தில் இந்த மாதிரி எனக்கு திருச்சியை தாண்டின உடனே திண்டுக்கல் வர்ற வரைக்கும் நான் வர்ற இடம் மட்டும் இந்த மாதிரி மேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ரொம்ப வெயிலெல்லாம் இல்லை, வரலுக்கு பார்க்கவும் வித்தியாசமாக டிசைன் டிசைனாக இருந்துச்சு. ஒன்று போகும், கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப இன்னொரு மேகம் வரும், அது ஒரு டிசைனில் இருக்கும். ஏதோ ரெண்டு கையை விரிச்சிக்கிட்டு ஒரு ஆள் கீழே அங்கேருந்து பறந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. இது இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்காது, எப்பயுமே இது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். சில இடத்துல இங்கே வந்து இந்த வெள்ளை கோடுகள் இருக்காது, அதனால் நைட்டில் வர்றப்போ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வரணும். கிட்டத்தட்ட மணப்பாறை வந்துட்டேன், சரி ஒரு டீயை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தி ஒரு டீயை சாப்பிட்டு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஐயங்கார் பேக்கரி, ஐயங்கார் பேரை போட்டால் வித்துறோன்னு இருக்கிறவன் எல்லாம் ஐயங்கார் பேக்கரின்னு போடுறான். இப்போ அதை தாண்டி டோல்கேட் வந்துட்டேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருச்சி டூ திண்டுக்கல் நடுவில் இது ஒரே டோல்கேட் தான். இது பக்கத்தில் நிறைய டீ ஷாப்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா பார்க்குறதுக்கே. இப்போ பழனி பாத யாத்ரீகர்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பழனியை நெருங்க நெருங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இவங்க ஒரு பெரிய டீமாக கிளம்புவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரு பெரிய டீமாக. வேன் முன்னாடி போயிட்டுருக்கோம், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே பின்னாடி போவாங்க, காவடி எடுத்துகிட்டு போவாங்க. காவடியிலே விதவிதமான காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்து அவங்க அந்த ஒயிலாட்டம் அது மாதிரிலாம் ஆடிக்கிட்டு போவாங்க, முருகர் பக்தி பாடல்கள்லாம் போட்டு ஆடிக்கிட்டே நடந்தே போவாங்க. அது வந்து ரொம்ப டிராஃபிக் ரொம்ப ஜாம் பண்ணும். அது வண்டியில் போகிறவங்களுக்கு அது ரொம்ப இடைஞ்சலாகவே இருக்கும். பக்கத்தில் இவங்க பாதசாரிகளுக்குன்னு ஒரு 4 அடியில் ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இது திண்டுக்கல் உள்ளே போகிற டவுனுக்கு உள்ளே போகிற ரோடு. நம்ம திண்டுக்கல் வந்துட்டோம், நேராக போனால் கரூர் ரோட்டில் அது ஜாயிண்ட் ஆகும். லெஃப்ட் சைடில் அது முன்னாடி போன ரோடு வந்து திண்டுக்கல் டவுனுக்குள்ளே போகிற ரோடு. இந்த பழனி பாத யாத்திரிகர்கள் வந்து கொஞ்சம் ரோட்லேயே தான் நடந்து போவாங்க. சைடில் அவங்களுக்குன்னு ஒரு ரோடு போட்டிருக்குறாங்க, சிமெண்ட் ரோடு, அதில் நடக்க மாட்டாங்க. அவங்க பொதுவாக ரோட்டில் நடக்க தான் விருப்பப்பட்டு நடப்பாங்க. அதில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆயிருக்கு, இருந்தாலும் போலீஸ் எவ்வளவோ சொல்கிறாங்க, அவங்கள தடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் நானும் முருகர் பக்தன் தான், இருந்தாலும் அவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான், கொஞ்சம் ஒதுங்கி போகிறது நல்லது. இந்த ரோடு தான் கரூர் ரோடு, கரூர் டு மதுரை ரோடு. இதில் நேராக போனால் ரைட் சைட் போனால் நமக்கு கரூர், நேராக போனால் இது மதுரை ரோடு. இதில் போய் லெஃப்டில் இறங்கி பழனி ரோட்டை பிடிக்கணும். நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் இந்த வீடியோவை ஒரு 10-12 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அடுத்த இதில் உங்களுக்கு அந்த காவடி பக்தர்கள்லாம் எப்படி போவாங்கன்றதை நான் கொஞ்சம் காட்டுறேன். நான் ஹெல்மெட் கேமராவில் தான் இதை எடுத்தேன், இப்போ பார்க்குற கேமரா தான் அதுவும், அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இதை நீங்கள் ஜூம் பண்ணி ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கேமரா ரொட்டேஷன் பண்ணி மொபைலில் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்கன்னா அது
புரியும். யாராவது ஒரு வண்டியில் லைட்டாக இடிச்சிட்டா கூட போனால் வராது, ஆனால் அவங்க அந்த பக்தர்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ இந்த ரோட்டில் நம்ம லெஃப்டில் போய் மேம்பாலத்துக்கு கீழே ரைட் சைடில் போனால் நமக்கு பழனி ரோடு வந்துடும். அந்த ரோடு நேராக பத்தலக்குண்டு, சாரி ஒட்டன்சத்திரம், அது வழியாக போகும் அந்த ரோடு. ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், அந்த ரோடு அது. பாலத்துக்கு கீழே ரைட் சைடில் போகணும். லெஃப்ட் சைட் போனாக்கா திண்டுக்கல் டவுன். உடுமலையிலேருந்து வர்ற பஸ் எல்லாமே, கோயம்புத்தூர்லேருந்து வர்ற பஸ் எல்லாமே இந்த பாலம் வழியாக வந்து இது ரைட் சைடில் தான் வந்து லெஃப்ட் சைடில் நேராக போகிற பஸ் நேராக போகுது இல்லைங்களா, அது வழியாக உள்ளே போனால் நேராக பஸ் ஸ்டாண்டு. இதில் நீங்கள் அங்கேருந்து வந்து மதுரைக்கு போனாலும் இந்த பாலத்துக்கு கீழே வந்து ரைட் எடுத்து நேராக போய் அந்த கார் போகிற பாதையிலே போய் ரோட் மேலே ஏறினீங்கன்னா நேராக மதுரை, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, விருப்பப்பட்ட ஊருக்கு போகலாம். இப்போ நம்ம பழனி ரோடை பிடிச்சாச்சு. இங்கேருந்து பழனி வந்து ஒரு 54 கிலோமீட்டர், அங்கேருந்து உடுமலை ஒரு 30 கிலோமீட்டர் தான். அதனால் ஓரளவுக்கு வெளிச்சத்திலே போயிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை ஃபுல் வீடியோ பாருங்கள், பாதியிலே கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அடுத்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும்.